வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்க இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். இன்னைக்கு தீபாவளி இல்லையா, சோ தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கீ மைசூர் பாக். இந்த கீ மைசூர் பாக் பாத்தீங்கன்னா கடைகள்ல தான் நம்ம வாங்கி சாப்பிட்டுருப்போம். பெருசா இது யாரும் வீட்டுல எல்லாம் செஞ்சு நம்ம பாத்துருக்க மாட்டோம். ஆனா இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல செய்யக்கூடிய இந்த கீ மைசூர் பாக் பாத்தீங்கன்னா கடைகள்ல கிடைக்கிற மைசூர் பாக்கை விட ரொம்ப நல்ல டேஸ்டோடவும் வாயில வச்சா கரையக்கூடிய சாஃப்டான டெக்ஸ்டரோடவும் இது கிடைக்கும். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஸ்டோர் பாட் கீ மைசூர் பாக்கை விட ரொம்ப சூப்பரா வீட்லயே கீ மைசூர் பாக் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ரிச் அண்ட் டெலிஷியஸான கீ மைசூர் பாக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீ மைசூர் பாக் செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் 2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மொத்தம் 2 கப் நெய்யுமே வந்து இந்த ரெசிபிக்காக தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதோட பேரே வந்து நெய் மைசூர் பாக். ஸோ வந்து நல்ல குவாலிட்டியான நெய்யாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். நமக்கு கரெக்டான அளவில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணோம், அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நெய் பார்த்தீங்கன்னா வந்து பாயிலும் ஆக வேண்டாம், ஜஸ்ட் வந்து இது மெல்ட் ஆனால் மட்டும் போதும். ஸோ கீ வந்து மெல்ட்டானா மட்டும் போதுன்றதுனால இதை நம்ம வந்து லோ ஹீட்டில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீ வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது எந்த பேனில் வந்து நீங்கள் கீ மைசூர் பாக் வந்து செட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பேனை வந்து இப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீ, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த பேனை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறதுலேருந்தே வந்து குட்டி குட்டி டிப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கவனமாக வந்து இந்த ரெசிபி பாருங்கள். ஐ அஷூர் தட் சூப்பரான ஒரு கீ மைசூர் பாக் வந்து இந்த வீடியோ வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடலாம். க்ரீஸ் பண்ண அப்புறம் இந்த பேன் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்த ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு லைன் பண்ண அப்புறம் அது மேலேயும் வந்து கொஞ்சம் கீயை வச்சு நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேன் எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவை வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த கடலை மாவு வந்து கிடைக்கும். ஸோ நான் 2 கப் கீ எடுத்தேன் இல்லையா, 2 கப் கீக்கு 1 கப் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சளிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா நெய், அதுலேருந்து 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து இந்த சளிச்சு வச்சுருக்க கடலை மாவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் எந்த கட்டிகளும் இல்லாத மாதிரி இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ சுகர் சேர்த்த அப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே மெஷர்மெண்ட் தான், கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். சர்க்கரை வந்து நல்லா கரையணும் இல்லையா, அதனால் வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ எல்லா பொருளையும் வந்து நம்ம அளந்து ஆட் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் தான். ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகை வந்து கரெக்டாக வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறது. இது வந்து 1 கம்பி பதம் வரணும், அதாவது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து இதை நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சுருங்க. இப்போ வந்து இந்த பாகு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிர் பண்ணுறதை வந்து நிறுத்திக்கலாம். அப்பப்போ மட்டும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, பட் பக்கத்துலேயே இருங்க, தூரமாக போயிடாதீங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி அப்பப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணும்போது சைடில் இருக்கிறத வந்து அந்த பாகை வந்து எடுத்து விட்டுட்டு இருங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 2 விரலில் வச்சு எடுத்து பார்த்தோன்னா அந்த பாகு வந்து பிசு பிசுன்னு இருக்கணும். அதே மாதிரி ஒரு கம்பி மாதிரி இப்படி நீட்டுற மாதிரி வரணும். ஆனால் அப்படி நீட்டுற மாதிரி வர்றது வந்து உடனே பிரேக் ஆகணும், அப்படியே நிற்கக்கூடாது. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த 1 கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ், அதாவது இப்படி நிற்காமல் உடையணும். அது இப்படி எடுத்தோடனே வந்துட்டு டக்குன்னு உடையணும். ஸோ அந்த தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஏன் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா அந்த மாதிரி வந்து அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்து ஈஸியாக பிரேக் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவு மிக்சர், அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த டைமில் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து கரெக்டாக அந்த பதம் வந்து ஈக்குவல் ஆகிடும், அந்த ஆல்மோஸ்ட் ஸ்டேஜும் இந்த கலக்கிறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த ஈஸிலி பிரேக் ஆகிற மாதிரி அது அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த 1 கம்பி பதம், அந்த ஈஸியாக பிரேக் ஆகக்கூடிய 1 கம்பி பதம் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னோட சுகர் சிரப் வந்து அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது நம்ம 2 விரலில் வந்து
அந்த சுகர் சிரப்பை தொட்டு இழுத்து பார்க்கும்போது ஒரு கம்பியா ஃபார்ம் ஆகுது, ஆனா டக்குன்னு பிரேக் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போதான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவு மிக்சர், அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே செக் பண்ணிட்டு உடனே வந்து நீங்க கடலை மாவு ஆட் பண்ணணும். இதையும் வந்து ஸ்டேஜ் தாண்டிடக்கூடாது. ஒருவேளை வந்து ஒரு 1 minute உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா வந்து நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு உடனே ஆன் பண்ணிடுங்க, கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க பண்ணும்போது அந்த ஒரு கம்பி பதம் வரல, ஒரு கம்பி வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு கீ மைசூர் பாக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கீ மைசூர் பாக்கில் இருக்காது, அது ஒரு ஹார்டான மைசூர் பாக்கு ஆயிடும். இப்போ வந்து கடலை மாவு மிக்சர் வந்து ஆட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒயர் விஸ்கர் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத்தா லம்ஸ் இல்லாம நம்ம நல்லா விஸ்க் பண்ணி குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்பேச்சுலா சைட்ல ஸ்கிராப் பண்ணி விடுறதுக்கும் பாட்டம்ல ஸ்கிராப் பண்றதுக்கும் வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கீ மைசூர் பாக் செய்யும் போது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்ட அப்புறம் இந்த சுகர் சிரப்பும் இந்த கடலை மாவு மிக்சரும் வந்து நல்லா கம்பைன் ஆகணும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இது அப்படியே வந்து குக் ஆகட்டும் லோ ஹீட்டில். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லதை விட ஒரு சீக்ரெட்டான விஷயம்னு கூட சொல்லலாம் இந்த கீ மைசூர் பாக் ரெசிபியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து கீ மைசூர் பாக் வந்து நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, இந்த பதம்லாம் கூட கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்குமே பார்க்கறதுக்கு கூட கடையில் விற்கிற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டி வந்து அந்த டேஸ்ட் வந்து அது மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஃபீல் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற முக்கியமான விஷயத்த வந்து நீங்கள் கீ மைசூர் பாக் பண்ணும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டோர் பாட்டில் இருக்கிற மாதிரி அந்த கலரும் சரி டேஸ்ட்டும் சரி அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் தட்கா பேன் ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரையிங் பேனில் வந்து 2 tablespoons அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஹீட்லேயே வைங்க. சுகர் வந்து மெல்ட் ஆகணும், எதுவும் தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸ் அது வந்து மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அது வந்து லோ ஹீட்டில் வச்சுருங்க. ஏன்னா வந்து இது வந்து டக்குன்னு வந்து பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒன்ஸ் மெல்ட் ஆன அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை ரொம்ப வந்து ஸ்டிர் பண்ணக்கூடாது, பொறுமையாக வந்து கலந்து விடுங்க. அந்த ஹீட் வந்து ஈவனாக குக் ஆகணும் அந்த சுகரில் பட்டுன்றதுக்காக மட்டும். பாருங்கள், இப்போ அந்த அழகான ஒரு கேரமலைஸ் ஆகிற ஒரு கலர் வருது பார்த்தீங்களா, ஒரு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் இது வரணும். இது வந்துச்சுன்னா வந்து கரெக்டாக வந்து கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சுகர்னு அர்த்தம். ஸோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த கலர் வந்தோடனே. ஏன்னா அந்த அந்த பேனில் இருக்க ஹீட்லேயே வந்து அது கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி லைட்டாக நுர வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஆகணும். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேர்ன் ஆகிடும். அதனால வந்து மெல்ட் ஆகிட்டு அந்த கலர் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக வந்து சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து 2 minutes குக் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நம்ம வந்து கடலை மாவு மிக்சர் அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இந்த கேரமலைஸ் சுகரை ரெடி பண்ணும் போதும் நம்ம வந்து சைட் பை சைட் வந்து அந்த மிக்சரையும் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கேரமலைஸ் சுகர் ஆட் பண்ண அப்புறம் இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த மிக்சரும் இந்த கேரமலைஸ் பண்ண சுகரும் வந்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ப்ளஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்ததுன்னு தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது மாதிரி பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த ஸ்டோர் பட் கலரும் அந்த டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீ, அதுலேருந்து 1/4 cup அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ண அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ அந்த கீ வந்து இந்த மாவோட வந்து நல்லா சேரும், சேர்ந்துட்டு கீ தனியாக தெரியாது. அது வரைக்கும் வந்து இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கீ வந்து இந்த மிக்சரோட நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த பேட்ச் ஆஃப் கீயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1/4 cup நெய்யை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே நல்லா கலந்து விட்டு குக் பண்ணணும். திருப்பி வந்து இந்த கீ வந்து இந்த மாவோட நல்லா சேரணும். லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் இதே மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் ஆஃப் அந்த கீயும் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பேசன் மிக்சர் வந்து அந்த கீயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ எப்போ உங்களுக்கு அந்த கீ வந்து தனியாக தெரியலையோ அப்போ வந்து நீங்கள் அடுத்த பேட்ச் ஆஃப் கீ ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எல்லா கீயும் நீங்கள் ஆட் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கலருமே ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் அந்த கேரமலைஸ் பண்ண சுகரை நம்ம ஆட் பண்ண அப்புறம் அது வந்த கலருக்குமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கும், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டேன்னு தெரியும். ஸோ கடைசி பேட்ச் ஆஃப் கீ வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பாக் மிக்சர் வந்து நல்லா திக்காக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி வந்து நல்லா பெரிய பெரிய பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து கடைசி பேட்ச் ஆஃப் கீயும் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அந்த கீ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த மாவு மிக்சருக்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், இந்த கிராம் ஃப்ளார் மிக்சரோட இந்த கீ வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கேயுமே வந்து கடாயோட ஒட்டிகிட்டு இருக்காது, அழகாக வந்து எல்லாமே வந்து எடுக்க ஈஸியாக வந்துடும், அந்த கடாயை விட்டு தனியாக பிரிஞ்சு வரும், அதுவுமே வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து சைடில் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நல்லா வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கீ மைசூர் பாக் மிஷர்லேருந்து கொஞ்சமாக வந்து அந்த மாவை எடுத்து நீங்கள் கையில் வந்து உருட்டி பாருங்கள், அது வந்து கரையாமல் அழகாக ஒரு பால் மாதிரி உருட்ட வரும், சாஃப்டான பாலாக இருக்கும் பட் அழகாக பால் மாதிரி உருட்ட வரும், அதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் தான். நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா ஒரு பேன், நல்லா க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் வச்சு லைன் பண்ணி, ஸோ அந்த பேனில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கீ மைசூர் பாக் மிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணும் போதே வந்து அது எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து போராகுது பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு விஷயந்தான், நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஆட் பண்ண அப்புறம் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிலாம் விடலை, அதுவே வந்து கரெக்டாக அந்த பேன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக தான் ரெடி ஆகியிருக்கு சொல்லிட்டு. இது இப்போது 2 மணி நேரத்துக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நல்லா கூல் ஆகட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ஓரங்கள்லாம் வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து இந்த பிளாக் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்ட அப்புறம் பேனை வந்து அப்படியே வந்து நம்ம சாப்பிங் போர்டுக்கு வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து பாட்டமில் வந்து நல்லா டேப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த பிளாக் வந்து ஃபாலோ ஆகிடும். பாருங்கள், ஈஸியாக வந்து நம்மளுக்கு அந்த மைசூர் பாக் பிளாக் வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து கேர்ஃபுல்லாக இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் மைசூர் பாக் இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்லேயும் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடையில் எப்படி விற்குமோ அது மாதிரியே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ ஸ்மூத்தாக கட் பண்ண வருது, பாருங்கள் ஸ்மூத்தாக கட் பண்ண வருது, பட் இது வந்து வந்து உடஞ்சி போல் அழகாக ஒரு பிளாக்காக நிற்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நடுவில் வந்து அந்த அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், பக்கத்தில் வந்து அழகாக வந்து அந்த எல்லோ கலர், பிரேக் பண்ணும் போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து பிரேக் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கடையில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு சொல்லிட்டு. அந்த கலர் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகான கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்டோர் பாட்டை விட வந்து இது ஒரு பெட்டர் வெர்ஷனாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த கீ மைசூர் பாக் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாவ் அ சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.